நிமிஷம் சொல்றடா, நீ எனக்கு தம்பி முல்லடா, உனக்கு அண்ணன் முல்லடா. நீ அண்ணனை கூப்பிடாத, நான் சாகுற வரைக்கும் நீ அண்ணனை கூப்பிட கூடாது. ஏய், செத்தா கூட என் மூஞ்சில் நீ முழிக்க கூடாதுடா. என்னது நல்ல வம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தாலும் அது கொத்தும்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே ஓடி வளர்த்து விட்டோம். நர கஸ்தூரி வீட்ல இருந்துகிட்டு நீ அந்த புள்ள கூட்டி ஓடி போறன்னு சொல்லி கேறிச்சு. நாங்க எல்லாரும் கஸ்தூரி தான வசம். உன்னை ஒரு நிமிஷம் கூட நாங்க சந்தேக பண்ணலடா. உன்னை ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டு உங்க அண்ணியாரு விடலடா. அண்ணா, நீ எதை பட்டு வந்து நிக்கிற? கல்யாணத்தை பட்டு வந்து நிக்கிறேடா. ஏடா, உனக்கு வயசு இல்லடா. என்னடா வயசு? ரொம்ப வயசாயி போச்சா? இல்ல, படிச்சு முடிச்சிட்டா? இந்த பிள்ளை படிக்குது, நீ படிச்சுக்கிருக்க. வேற எந்த தைரியத்துல கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்க ரெண்டு பேரு? ஏடா, நீ என்ன போயிட்டு வந்திருந்தாலும் வீட்டுல அண்ணன் கேட போயிருக்கா சரின்னு சொல்லியா நினைச்சா? பாத்தீங்களா, பாத்தீங்களா மல்லி தானத்தை எப்படி சத்தம் போட்டு போறாரு? தானே மல்லிய பழி வகத்தை கூட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு போதேனா? என் தானத்தால் அப்படி யோசிக்க முடியுமாடா? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய பழி வாங்குற பத்தி என் தானத்தால கொஞ்சமா யோசிக்க முடியுமாடா? இவருக்கு மல்லி வாயில இருந்து இப்படி ஒரு பேச்சு வாங்கின அதுக்கு காரணம் யாரோ? நீ தானே? ஏய், உனக்கு எப்பயுமே உன்னைய பத்தி மட்டும் தானே கவலை? கஸ்தூரி உன்னைய பத்தி சொல்லித்தானே இருந்துச்சு, நீ எப்படி பட்ட வீட்டு? ஆனா நாங்க எங்க வீட்டு பிள்ளை அப்படி இல்லை. என் தம்பி அப்படி பண்ண மாட்டான், அவ்வளவு நம்பிக்கை சொல்றா. ஆனா நீ இப்படி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு சூழலமா வந்து நிக்கிறேடா. வேல, நீ பெரிய மனுஷன் ஆயிட்டடா, வளர்ந்துட்ட. நீ மட்டும் சந்தோஷப்படுத்துறியா?
சாதரா இன்னொரு தடவை நீ அண்ணன் கூப்பிடாத. இங்க வாடா. இப்ப சொல்றேன்டா இந்த வீட்ல யாருக்கு நீ தம்பி கிடையாதுடா. எனக்கும் ஜீவாவுக்கும் கதிர்க்கும் நீ தம்பி கிடையாதுடா. இந்த வீட்ல ஒட்டு உறவு சொந்த வந்தமுடு உனக்கு யாருமே கிடையாதுடா. இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசப்படிய மிதிச்ச அடி எடுத்து வச்ச என்னை நீ உயிரோடு பார்க்க முடியாதுடா. வயசுல படிச்சு வேலைக்கு போக துப்பு இல்ல உனக்கு கல்யாணம். ஏய் கல்யாணத்தை பத்தி என்ன நினைச்சுக்கிருக்க என்ன நினைச்சுக்கிருக்க கருத்துல மஞ்ச கைத்த கட்டி கூட்டி கொண்டா வாழ்க்கை அப்படியே ஆரம்பிச்சிடும் நினைச்சாடா. வேண்டா குடும்பத்தை போற ஆளைய வச்சுக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ற. இனிமேல் உன்னை பத்தி பேச நான் விரும்பல விரும்பவும் மாட்டேன். இதான் பெரிய மனுஷன் கேட்கல நீ ஏன் முடிவு எடுத்துட்ட நீயோ வாழ்க்கைய பாத்துக்க பாத்துக்கடா. இனிமேல் உன் வாழ்க்கையில் அன்னைகளும் கிடையாது அண்ணிகளும் கிடையாதுடா. பேசாதப்பா பேசாத. இப்ப கூட நீ இந்த வீட்டு பிள்ளைன்னு நம்பிக்கை இருக்க இந்த வீட்டுல நான் எடுக்கிற முடிவுக்கு நீ ஒத்து போவனு நான் நம்புறேன். நீ சப்போர்ட் பண்ண போறியா? இப்ப நீ இருக்க நிலைமையில உனக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கூட ஒரு நாள் தரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு டெய்லி ஒரு பிரச்சனை எடுத்துக்கு வரா. இவனுக்கா நீ வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்கிற நிலைமையில யாருக்கு இல்ல இல்ல. ஆனா ஒரு நாள் கூட உனக்கு நிம்மதியை தராத பேவே. நான் தான் பெரிய சூழ்நிலைவாதி தானே சூழ்நிலைவாதி. இவனுக்காக உன்னோட எத்தனை வருஷம் வாழ்க்கையை நான் தொலைச்சிருக்கேன். பார்த்தேடி உன்னை இன்னைக்கு உனக்கு எனக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன திருப்பி கொடுத்துருக்கியான்னு பார்த்தீங்களே. ஏய் இன்னும் ஏண்டாங்க நிக்கிற இருந்து போண்டு சொன்னடா. அண்ணே எடப்ப டேய் போடா. நீ மேல இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த ஒட்டு உறவு கிடையாதுடா. ஏய் இனிமேல் ஒரு வாழ்க்கை நடக்கிற இந்த விஷயத்துக்கு நாங்க ஆறு வர மாட்டோம்டா. அதே சமயத்துல இந்த வீட்டுல உனக்கு சொந்த வந்த ஒட்டு உறவு இருக்குன்னு நினைச்சுட்டு வந்துடாத.
கல்யாணம் பண்ற அளவுக்கு உடம்பல தெம்பு இருக்குல்ல? அதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்தை நீ தான்டா பாத்துக்கறனே. போடா, எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. போடா. ஏண்டா கல்யாணம் பண்ற அளவுக்கு உடம்பல தெம்பு இருக்குல்ல? அதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்தை நீ தான்டா பாத்துக்கறனே. போடா, எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. போடா. முடிவு முடிவில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது விருப்பம் தைரியமா என்ன சொல்லலாம். இவன் இந்த பிள்ளை வேண்டாம், தாராளமா வீட்டுல தங்க வச்சுக்கங்க. ஆனா இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டு வெளியே போயிருவேன்.